திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனை கட்டிட வளாகத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையின் கட்டிட வளாகத்திலேயே நிமிடத்திற்கு 350 லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவிற்கு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் எம்.கே.எம் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எம். அப்துல் வஹாப் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அழகேசன் மற்றும் டாக்டர் ராமசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். திறப்பு விழாவில் ஷிஃபா மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை ஷிஃபா மருத்துவமனை நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். Thank you.
உறுப்பினர் கனிமல் என்பவர்கள் இங்கு என்னோட தொடர்பு கொண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் எதுவும் சென்னைக்கு மதுரைக்கு அழைத்து செல்லாமல் இல்லை. என்னுடைய உறவினர் நிச்சயமாக அங்கே அந்த மருத்துவமனையினுடைய நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா அப்புறம் அண்ணன் நம்ம அரசாங்கத்தை பேசுவாங்க எனக்கு எம்பி கூட. இப்படி நிறைய நிகழ்வுகள், இது ஒரு உதாரணம், நிறைய நிகழ்வுகள். இப்படி நிறைய டாக்டர்கள் தென்காசியிலேருந்து பேசுவாங்க, தூத்துக்குடியிலேருந்து பேசுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாவட்டத்துக்கும் அரசு மருத்துவமனை எப்படியோ அதே போல் சிபா கிளினிக் வந்து அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக இந்த மருத்துவமனையில் இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதையும் எதிர்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவர்கள் வந்து அதாவது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க. யாரும் எல்லாருமே அதுக்கு சவாலாக எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், பயப்படுவாங்க. எதுக்கு ஒரு அட்மிஷன் பண்ணிட்டேன்னா அவங்கள காப்பாற்றணுமே அப்படின்னு தைரியமாக எடுத்து என்னென்ன செய்யணும் அதுக்கு உண்டான மருத்துவர்கள் இங்கே எல்லோரும் நம்ம டாக்டர் அழகேசன் சார், ராமகிருஷ்ணன் சார், இவங்க அரசு மருத்துவமனையிலும் இருக்காங்க. அரசு மருத்துவமனையில் அவர்களுடைய பணி இங்கே சிறந்ததாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன்.